லட்சுமி அண்ணே டிஃபன் ரெடினே நீ போய் உட்காரு நான் எடுத்துட்டு வரேன் இருக்கட்டுமா லட்சுமி எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கலந்து பேசாம எந்த ஒரு முடிவு எடுக்காத என் தங்கச்சி இன்னைக்கு அவளோட கல்யாண முடிவை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எடுத்திருக்கானா அதுக்கு காரணம் என்ன அண்ணே அது இந்த கையாலாகாத அண்ணங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு சொல்லாம விட்டியா லட்சுமி என்ன நீ யார் என் அண்ணனை கேவலமா பேசினாலும் என்னால அது பொறுத்துக்க முடியாது அது நீயா இருந்தாலும் சரி உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எந்த தங்கச்சிக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க அண்ணே எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க அந்த கஷ்டத்தை பார்க்க பொறுக்காம தான் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கியா லட்சுமி இல்லனே எனக்கு அந்த மாப்பிளை பிடிச்சிருக்குனே நீ நிஜமாவா சொல்ற சத்தியமா சொல்றனே யார் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து வச்சாலும் உன்னை எப்போ மனக்கோலத்துல பார்க்க போறேன்னு நினைச்சுதான் என் மனசு துடிக்கும் அதுக்கு இப்பதான் நேரம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் அண்ணே எனக்கு தெரியும்னே நீ என் மனசு புரிஞ்சுப்ப எவ்விருப்போ எதுவா இருந்தாலும் நீ அதுக்கு நீ தடையா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னே அந்த நம்பிக்கையில தான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதம் சொன்னேன் உன் நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன் லட்சுமி ஆதி பராசக்தியே போற்றி ஓம் இடரை கலைவாய் போற்றி ஓம் ஈஸ்வரிதாயே போற்றி ஓம் ஈரினை கலைவாய் போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவள் தாயே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றவளே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி வழிகாட்டுபவளே போற்றிவோம் ஓம் ஓங்கார ரூபிணியே போற்றி போற்றி போற்றிவோம் அனைத்து வித செல்வங்களும் சௌபாகியத்தோடு நீடூடி வாழ வேண்டும் மரிசாமி அம்மன் அருளால உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் அமையும் உனக்கு வரப்போற புருஷன் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறவனா இருப்பான் போயிட்டு வாங்க அது கூட என்கிட்ட பூஜை சமயம் எல்லாம் இருக்குல்ல இருக்கண்ணி அண்ணே நான் இங்கே இருக்கேன் கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருந்தா எப்படி வா சாமி கும்பிட்டு போலாம் சரி வச்சு கேக்குறேன் மறைக்காம உண்மைய சொல்லுக்கா நீ திடீர்னு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது அண்ணியோட கட்டாயத்தினால தானே இல்ல வனிதா நீ அண்ணிய பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க அங்க ரொம்ப நல்லவங்க ஆமா மாப்பிள்ளையோட பேர் என்ன ரவி ஆம் வரானே வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நமஸ்காரம்மா யார் பேர் கர்ச்சனை தேவராஜ் தேவராஜன் என்ற பெயருக்கு சகல சௌபாகியங்களும் கிடைத்திட அம்பிகையின் அருள் கிடைத்திட வேண்டும் ஓம் அம்பிகையே போற்றிவோம் ஓம்கார ரூபிணியே போற்றிவோம் அம்மா தாயே உனக்கு தெரியாதது எதுவுமே இல்ல இப்ப நான் முன்னால மனசு தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன் என் புருஷ உயிருக்கு ஆபத்து இருக்கு நீதான் எப்பவும் துணையா இருந்த அவரை காப்பாத்தணும் உன்னை தம்மா நான் நம்பிட்டு இருக்கேன் என்னை கைவிட்டுறத தாயே கலை போக்குவாய் போற்றுவோம் வீரபத்ர காளியே போற்றுவோம் மகாமுத்து மாரியே போற்றுவோம் எங்கும் நிறைந்தவளே போற்றி 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 என்ன நீ உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லடா
காமாட்சிதாயே போற்றுவோம், கருமாரிதாயே போற்றுவோம், மாங்காடுதாயே போற்றுவோம், வீரமா காளியே போற்றுவோம், அன்னையே போற்றுவோம். ஆர்த்தி எடுத்துக்கோங்க. மனக்குறைகளை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் சௌபாகியங்களையும் தந்தருள வேண்டும். ஓம் சக்தியாகிய உன்னை சரணடைந்த இந்த பக்தர்களின் குறைகளை போக்க வேண்டும், நீடூடி வாழ வேண்டும். சூரத் தேங்காவை உடைச்சிருங்க. அணி, அந்த தேங்காயை கொடுங்க. நீங்க உங்க மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஆனா இந்த தேங்காயை நான் உடைக்கிற உடையில உங்க கவலை எல்லாம் சுக்கு நூற போப்பது பாருங்க. என்ன உங்க மேலயே தேங்காய் உடைச்சேன்? கோயில்ல தானே தேங்காய் உடைச்சேன். அந்த தேங்காய் உங்க மேல வந்து விழுந்தா அதுக்கு நானா பொறுப்பு? செய்யறதையும் செஞ்சுட்டு எகத்தால பேசுறீங்களா? வனிதா, கொஞ்சம் சும்மா இரு. ஆட, நீங்களா? இவர உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏங்க, அது எப்படிங்க? நான் எங்க போனாலும் நீங்க பிரச்சனை பண்றதுக்காகவே வருவீங்களா? அன்னைக்கு என்னடான்னா, நான் சிவனேனு ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், நான் தான் உங்க மேல சேரடிச்சிட்டு போனேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணீங்க. எங்க அக்கா மேல சேரடிச்ச மகராச நீதானா? யா யா, அன்னைக்கு மட்டும் எங்க அக்காக்கு பதில நான் இருந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் சேதி. வனிதா, நீ பேசாம இரு. காலையில அடிச்சு சத்தியம் பண்ணிருப்பேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறது தான் இப்பவும் எங்க குடும்பத்தோட வாழ்க்கும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு ராங் கால்ல சர்டிபிகேட் காணாம போனதை பத்தி பேசினது நீ தானே? எப்படி அன்னைக்கு சொன்ன மாதிரி உன் மேல சேரடிச்சுட்டு சவால்ல ஜெயிச்சிட்டனா? நீதான் அன்னைக்கு ராங் கால திமிரா பேசினதா? எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு எங்க அக்கா மேல குறை சொல்றியா? இரு, போலீஸ கூப்பிடு. கூப்பிடுறி? இருடா, நீ சும்மா இருக்க. போலீஸ் பயந்துருவாங்க. சும்மா இரு. டேய் ரவி, என்ன பிரச்சனை உனக்கு? லக்ஷ்மி, ஐயோ, என்னமாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? இதோ நிக்கிறாரு, எல்லாம் இவராலதான். தேங்காவ உடைக்கிறேன்னு சொல்லி எங்க அக்காவை காயப்படுத்திட்டான். சாரிமா, அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஏன், அவருக்கு வாய் இல்லையா? தப்ப பண்ணதா அவரு? அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பா அண்ணி, இவ பொண்ணே இல்ல. அண்ணி, என்னமா வாய் பேசுற பாருங்க. இது யாருமா? உன் தங்கச்சியா? ஆமா மேடம், பேர் வனிதா, படிச்சிட்டு இருக்கா. இத பாருமா, நல்லா படிக்கணும். படிக்கிற வாய்ப்பு எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிறது இல்ல. உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா மேடம். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அக்கா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னா. நீங்க கொடுத்த புடவை சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நியாயமா, நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த புடவை கொடுத்ததுக்கு காரணமே இந்த சார் தான். சார் தான். ஐயோ, இன்னும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. டேய் அண்ணி, உன் கர்ச்சீஃப குடுறா குடுறா. அப்படியே அழுத்தி புடிச்சுக்கோ. அப்புறம் வேலை கிடைச்சிருச்சா? இல்ல மேடம். கவலைப்படாத, உன் படிப்புக்கு உனக்கு நிச்சயமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உங்க அத்தைக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியா? ஆமா மேடம். எங்க வீடுதான் உனக்கு தெரியுமே. வந்து கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன். நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரேன், மறந்துடாத. இல்ல மேடம்,
மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உண்மையா சொல்லணும்னா இங்க வரப்போ மனசுல ஒரு பெரிய பாரத்தோடு தான் நான் வந்தேன். ஆனா உங்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் அந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. என்னமோ எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. வரேன். பாய். பாய். இவங்க கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. டேய் வாடா. ஏய் கர்ச்சீஃப் என்னோடது, ஜாக்கிரத, தொலைச்ச உன்னை தொலைச்சிருவேன். சரியான கஞ்ச பையன் போல இருக்கானேக்கா.